ஓம் தத்பருட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரற்றோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 24/6/2021 பிளவ வருடம் ஆனி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்தசி அதிகாலை 3:02 பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் கேட்டை காலை 9:20 பின்பு மூலம் நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை மதியம் 12:30 1:30 வரை ராகுகால மதியம் 1:30 வரை யமகண்டம் காலை 6:07:30 வரை குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி. பௌர்ணமி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6 விதி எண் 8 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இறை அருளும் குலதெய்வ ஆசியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் எடுத்துக்கிட்ட வேண்டுதல் நீண்ட நாள் செய்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் இன்றைய நாளில் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கோம். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் கண்ணியமாக இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரியான நேரத்தில் முறையான உணவு எடுத்துக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணபுரி ஈஸ்வரர். அதிர்ஷ்டன் 6 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அருள் மழையும் பொருள் வரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ ஆசி கிடைக்குது அப்படிங்கிறத விட குடும்பத்திற்கு தேவையான தன சேர்க்கைகள் இன்றைய நாளில் அதிகமாகும். நடனம் நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் திடீர் பிரபல்யங்களும் உதயமாகும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏற்கனவே கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த கடன் தொல்லையிலிருந்து நிவாரணம் அளிக்கக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இயற்கையை நேசிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சௌபாக்கிய லட்சுமி. அதிர்ஷ்டன் 1 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QM. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரையால் திருவருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த நடைப்பயணத்திற்கும் கடந்த காலங்களில் நீங்கள் செய்த ஆன்மீக வேண்டுதல்களுக்கும் இன்றைய நாளில் அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கனவுலக நீண்ட நாள் திரையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வம்சாவளி சடங்குகளுக்கு வளைந்து கொடுப்பது நல்லது. இன்றைய வழிபாடு தெய்வம் தொந்தி கணபதி. அதிர்ஷ்டன் 4 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UZ. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அநேக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். குடும்பமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, பத்திரிகை துறை என்று சொல்லக்கூடிய மீடியா சம்பந்தப்பட்ட துறையாக இருந்தாலும் சரி, அனைத்து துறைகளிலும் உள்ளவர்களுக்கு நீங்கள் நினைத்த மேன்மையை இன்றைய நாளில் அடைய முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வீக சிந்தனையை வளர்த்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகலட்சுமி. அதிர்ஷ்டன் 8 அனுகூலமாக வர்ணம் இந்திர நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JY. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சோகங்கள் தீர்ந்து லாபங்கள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். எந்த வகையான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு ஓரளவு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். நீண்ட நாள் மருத்துவத் தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அரசியலில் வந்து அடிமட்ட துணனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்பனையான எண்ணங்களை கட்டுப்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகளந்த பெருமாள். அதிர்ஷ்ட 9 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FB.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணிய காரியத்தில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொழிலிருந்து விடுபட முடியும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். சின்ன சின்ன தீமைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். கல்விக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டால் கூட அதற்கு மேலான வருமானங்களை சந்திக்க முடியும். குடும்பத்தோடு சேர்ந்தமர்ந்து எதிர்காலத்திற்கான திட்டங்களை தீட்டக்கூடிய ஒற்றுமையான நிகழ்வுகள் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வினோதமான சிந்தனைகளை விலக்கி வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குடும்ப குல தெய்வம். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கச். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். குறிப்பாக அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்க முடியும். அசையா சொத்துக்கள் மீது கடன் தொல்லை இருந்துனுவீங்களே, அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில பேருக்கு இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்களும் அந்த ஆசைகளும் அதற்கான முயற்சிகளும் பலிதமாகும். ஒரு சில பேருக்கு சாதாரண வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதாபிமான நிகழ்வுகளில் மனதை செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் இந்திர பகவான். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ எல். விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கெட்ட எண்ணங்களும் கெட்ட குணங்களும் தீய நட்புகளும் விலகக்கூடிய அற்புதமான நாள். தச்சு தொழிலில் உள்ளவங்க, மர வேலை செய்கிறவங்க, பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்க, நெசவு தொழிலில் உள்ளவங்க, மண்பாண்டம் செய்கிறவங்க, இவங்க எல்லோருக்குமே நீங்கள் எதிர்பார்த்த பணவரவும் தனவரவும் கிடைக்கக்கூடிய ஆதாயமான சகாயமான சூழல்கள் இன்றைய நாளில் அமையும். அதன் மூலமாக சந்தோஷங்கள் தாண்டவமாடும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச வெகுமானத்தை அப்புறப்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ அதி தேவதை. அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எஃப். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கடந்த காலங்களில் கடுமையான முயற்சி எடுத்து அந்த முயற்சிகள் வீணாக போயிடுச்சு, நமக்கு வந்து சின்ன சின்ன நல்லது கூட நடக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக கனமான தனவரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். நீண்ட நாள் அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சவர்களுக்கு அரசு உத்தியோகத்திற்கான நல்ல வாய்ப்புகள் அலைவேசி வழியாக வந்து சேரும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்கு அதற்கான மன அமைப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முழுமையான செயல்பாடுகளில் முன் யோசனையை பயன்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம்மன். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஜே. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த கவலைகள் காணாமல் போகக்கூடிய அற்புதமான நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, உத்தியோக வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அனுசரித்து போகக்கூடிய தன்மையாக இருந்தாலும் சரி, இதில் எல்லாம் கடந்த காலங்களில் எவ்வளவு குறைகள் இருந்தால் கூட அந்த குறைகள் விலகி நிறைவான மனோநிலை இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலட்டல் இல்லாத அன்பை வெளிப்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரலட்சுமி. அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ எல். கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேருது அப்படிங்கிறத விட சரிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். தொழில் ரீதியான வகையில் உத்தியோக ரீதியான வகையில் நீங்கள் எதிர்பார்த்த வெகுமானத்தை அடையக்கூடிய பாக்கியங்கள் அல்லது அதற்கான சூழல்கள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பச்சரிசியும் பனை வெல்லமும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வம்சகுல தேவதை. அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ எம். மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய நல்ல நாள். புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, இருக்கிற தொழிலில் வந்து புதிய புதிய உத்வேகத்தை, புதிய புதிய சூட்சுமங்களை, புதிய புதிய தந்திரங்களை வெளிப்படுத்துவது, இந்த மாதிரியான ஒரு யோசனைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். குறிப்பாக அரிசி வியாபாரம், அதே சமயம் உணவு பண்டங்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கு நல்ல உத்வேகத்தோடு பெரும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய
நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதண்டாவாதமான பேச்சுக்களை விளக்கி வைப்பது நல்லது. இன்றைய வழிபட்ட தெய்வம் சுந்தர விநாயகர். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான ராசி பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உங்களுக்கான உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, நம்ம எல்லோருமே மகிழ்ச்சியோடு இருக்கிறோமா இல்லையோ, மாஸ்கோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய காலத்தில் நிர்பந்தமாக இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.